வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 இன்றைக்கி நடக்க போகிற நிகழ்வுகள், இன்றைக்கி ப்ரமோவில் என்னெல்லாம் வரப்போகுது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நேற்றுக்கு வந்து ப்ரோக்ராம், அதாவது 8 மணிக்கு அப்புறம் எபிசோடு, நேற்று எபிசோடு போட்டு முடித்ததுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் ஓவராலாக ஒரு பார்வை பார்ப்போம். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும் நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு. இன்றைக்கி பார்க்கலன்னாலும் என்னென்ன அப்டேட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து டீம்ஸ் பிளேயர் ஸ்வாப்பிங், அதாவது வெளியில் 4 பேரை படுக்க வச்சுருக்காங்க. வெளியில் யார் இருக்காருன்னா, ராம் வெளியில் இருக்கார், ஜிபி முத்து வெளியில் இருக்கார், அசீம் வெளியில் இருக்கார், அதே மாதிரி சாந்தி வெளியில் இருக்காங்க. 4 டீம்லேருந்து 4 பேர் வாழைப்பழ பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க, பனானா பெட்டில். இதில் வந்து ஜிபி முத்து காலையிலேயே வந்து அந்த டீம் கேப்டன் ஜனனிட்ட தனலக்ஷ்மியை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு என்ன உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி காரணங்களை சொல்லிட்டார். என் வயசுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் காரணத்தை சொல்லிட்டார். ஸோ கரெக்டாக நைட்டு என்னாச்சுன்னா, தனலக்ஷ்மியை வெளியில் அமிச்சுட்டு ஜிபி முத்துவை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஜனனி, அந்த வயசு காரணத்தை சொல்லி. ரெண்டாவதாக ராமை வந்து மாற்ற ஒத்துக்கலை அந்த கேப்டன். ராம் அதனால் வெளியிலே இருக்கார், ஏன்னா அவர் ஒன்றும் வேலையே பார்க்கல. பொண்ணுங்கள்கிட்ட பேசுகிறது மட்டும்தான் அவரோட மெயின் வேலையை வச்சுக்கிட்டு இருக்காரு, வேறு எந்த வேலையும் அவர் பார்க்குறதில்ல. மூணாவது வந்து சாந்தி. சாந்தி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மகேஸ்வரியை வந்து காரணம் சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப கோமா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்டெல்லாம் எடுத்து வச்சு சாந்தி உள்ளே வந்துட்டாங்க. இப்போ மகேஸ்வரி வெளியில் போயிட்டாங்க. நாலாவதாக வந்து அசீம் வந்து தொடர்ந்து வெளியிலே இருக்கார், அவர் உள்ளே போகல. ஏன்னா அவருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது, என்னால் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும், அவர் டிவி சீரியல்லாம் நடித்து பாப்புலராக இருக்கார், அதனால அவர் அதை பற்றி கவலைப்படலை. ஸோ இதுதான் வந்து ஸ்வாப்பிங்கை பொறுத்தவரையே. ஸோ இப்போ ஜிபி முத்து உள்ளே வந்துட்டார், சாந்தி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டாங்கங்கிறதோட வெளியில் இருக்கிற 4 பேர் யாருங்கிறத சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அசீம், ராம், மகேஸ்வரி, தனலக்ஷ்மி, இந்த 4 பேரும் வெளியில் இருக்காங்க. இவங்க அடுத்த வாரத்துக்கு டைரெக்டாக நாமினேட் செய்யப்படுவார்கள். இன்றைக்கி வந்து இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நைட்டு அந்த ஸ்வாப் பண்ணுறப்ப இப்போ வந்து மகேஸ்வரி வந்து விக்ரமனை சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விக்ரமன் முடியாமல் ஒன்றுமே வேலையை பார்க்கல, அவங்க விக்ரமனை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜொரோன் வந்து படுத்துக்கிட்டாரு, துண்டை போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டாரு, அவரால் ஒரு வேலையும் செய்ய முடில. பிக்பாஸே பர்மிஷன் கொடுத்துட்டாரு, கிட்டத்தட்ட கொரோனா இருக்குமோன்னு பயப்படுறாங்க, ஃபீவரு கோல்டெல்லாம் இருக்குது அவருக்கு. அவரால் இந்த சீசனே நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவரை தனியாக ஒதுக்கி வைக்கிறது நல்லது, ஐசோலேட் பண்ணி வைக்கிறது நல்லது. பட் இவங்க மிங்கிள் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, சமையல் வேறு அவர் பண்ணுறாரு, சாப்பிட்றவங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகாமல் இருக்கணும். ஸோ இது ஒரு பார்ட்டு. மகேஸ்வரி விக்ரமனை சொல்ல வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஏடிக்கையை சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி மற்ற 4 பேரும் அந்த மாதிரி உள்ளே வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நைட்டு தான் தெரியும் அடுத்த வாரத்தில் டைரக்ட் நாமினேஷனில் யார் இருக்க போகிறாங்கங்கிறது. இப்போதைக்கு அசீம், ராம், தனலக்ஷ்மி, மகேஸ்வரி இவங்க 4 பேரும் இருக்காங்க. அடுத்ததாக டீமோட பாயிண்ட்ஸு, இந்த வாரம் அவங்க வாங்கின பாயிண்ட்ஸு ரிவ்யூ பண்ணி அதை தவிர்த்து டாஸ்கில் வாங்கின அவங்களோட ஸ்டாரு எல்லாத்தையும் சேர்க்குறப்ப 14 ஸ்டார் வாங்கி அதிகமான ஸ்டார் வாங்கினது வந்து விஷல் வாசிங் டீமு. அந்த விஷல் வாசிங் டீமில் தான் ஜனனி கேப்டன். ஸோ ஜனனி, ஜிபி முத்து, தனலக்ஷ்மிலாம் அந்த டீமில் தான் இருக்காங்க. அதனால் அந்த டீம் வந்து 1 ஜெயிச்சிருச்சு. 2 வந்து 13 வாங்கி கிச்சன் டீமு, க்ளீனிங் டீம் 12 பாயிண்ட்டு, அதே மாதிரி டாய்லெட் க்ளீனிங் டீம் வந்து 11 பாயிண்ட்டு. ஸோ இந்த 4 டீம் இதில் அதிகமான பாயிண்ட் வாங்கின டீமு எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணி ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ஸ் நல்லா வாங்கி எக்ஸ்ட்ரா வந்து அந்த பசர் அமைக்கி அந்த ஸ்டாரும் வாங்கி டாஸ்க்லையும் ஜெயிச்சு பண்ணதுனால, சாரி பசரம் வாங்கினது இண்டிவிஜுவலாக போய்டும், டாஸ்க் பண்ணி வாங்கினதுனால அந்த டீமோட கேப்டன் ஜனனி வந்து டைரெக்டாக அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்குக்கு அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க டைரெக்டாக. இதில் என்ன பிரச்சனைனா, இது வந்து கேமே வந்து டாஸ்க்கு, அதாவது நம்ம அவங்க ரெகுலராக பண்ணுற வேலை அடிப்படை வேலையே டாஸ்க்காக இருக்கிறப்ப இன்னொரு டீமுக்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அது புரியாமல் ஜிபி முத்து மாதிரியான ஆட்கள் அடுத்த டீமுங்களை போய் ஹெல்ப் பண்ணுறதுனால அதை வந்து எதிர் டீம்காரங்க சொல்கிறாங்க, எங்கள் டீமில் வந்து இவர் பண்ணுறாரு, உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக பார்க்கல, இந்த பாருங்கள் கப்பு இதை எடுத்துகிட்டே வரல, அதை விட்டுட்டு அவர் இங்கே வந்து காய்கறி நகர்த்திக்கிட்டு இருக்காரு, பாத்ரூம் டீமில் போய் வேலை பார்க்குறாரு, உங்கள் வேலையை இன்னும் ஒழுங்காக முடிக்கலை, அப்புறம் எதுக்கு எங்கள் பக்கம் வர்றீங்க அப்படின்னு திருப்புறாங்க. ஜிபி முத்துக்கு புரியவே இல்லை. அது இவர் தெளிவாக சொன்னார், ராபர்ட் மாஸ்டர், அண்ணன் நீங்கள் வந்து இப்போ ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கீங்க, இது எதுக்கு 4 டீமுக்கு 4 கலர் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தா போதும், எங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தெளிவாக எடுத்து சொன்னார். அப்படியும் அவருக்கு புரியலையா புரியாத மாதிரி நடிக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு புரியலை. அதாவது இன்றைக்கி ப்ரொமோவில் என்ன வரும்னா, ஒரு டாஸ்க் பண்ணாங்க, அந்த டாஸ்கில் வந்து சண்டை வந்துச்சு,
அதாவது ஒரு அதாவது இவங்க என்னென்னா ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ரூலை வந்து விளக்காமல் விட்டுருவாங்க, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையாகும், அதை வச்சு ரெண்டு டீம் சண்டை போடும், பிக் பாஸும் கண்டுக்க மாட்டார், இது வந்து அன்ஃபேராக நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னு சண்டை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இந்த தண்ணியில் நின்ன கேமில் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது இன்றைக்கி ப்ரொமோவில் மொதல் ப்ரொமோவில் அது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு ப்ரொமோ வந்து அதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே நின்ன கே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே நின்று தண்ணி ஊற்றின கேமு, அதில் வந்து பிரச்சனை அந்த பிரச்சனையை இன்றைக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொதல் ப்ரொமோவாக. ரெண்டாவது ப்ரொமோவாக தனலக்ஷ்மி ஜிபி முத்து சண்டையை திருப்பி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அதை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொதல் வாரம் பார்க்குறப்ப நிறையா மிக்சர்ஸ் இருக்காங்க, நிறையா மிக்சர்ஸ் டயர் ஒன் டயர் டூ மிக்சர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, டயர் ஒன்றில் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, அமுதவாணன் நல்ல பிளேயராக இருக்கார், அவர் டயர் ஒன்றில் இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாந்தி அவங்க வந்து நல்ல பிளேயராக இருக்காங்க, மகேஸ்வரி நல்ல பிளேயராக இருக்காங்க. அதை எல்லா டாஸ்க்கும் பண்ணுறாங்க, குக்கிங்கும் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து விஷயம் புரியுது இந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படிங்கிற விஷயம் புரியுது. அதே மாதிரி ஆயிஷா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக விளையாடுறாங்க, ரச்சிதா சூப்பராக விளையாடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து டயர் ஒன்று, டயர் டூவில் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, மிக்சர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அதாவது இந்த க்ரீன் டீமில் மிக்சர்ஸ் அதிகமாக இருக்குது. கதிரவன் ஒரு மிக்சர் இருக்கார், அப்புறம் ஷெரீனான ஒரு மிக்சரு, அப்புறம் குயின்சின்னு ஒரு மிக்சர், இந்த மூணு மிக்சர் ஒரே டீமில் இருக்காங்க. அதில் கதிரவன் கேப்டனு, அவர் பயங்கரமான மிக்சரு. அந்த டீமில் அசீம் உள்ளதுக்குள்ள அசீம் பரவாயில்ல, அந்த அசல் கோளாறுன்னு ஒருத்தர் இரிட்டேட்டிங்கான ஒரு பர்சனாக இருக்கார் அந்த டீமை பொறுத்தவரையே. அவரும் மிக்சரில் தான் வருவார், ஏன்னா ஒன்றும் இல்லை, கான்ட்ரிபியூஷனே இல்லை அவரெல்லாம், அந்த மாதிரி தான் அவர் போயிட்டுருக்கு. அதே மாதிரி விக்ரமன் மிக்சரில் வருவார், விக்ரமன்லாம் ஏதோ பெருசாக பண்ணுவார்னு எதிர்பார்த்தா மிக்சராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் சில பிளேயர்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பார்ப்போம் அடுத்த வாரம் டாஸ்க்கு கொடுக்குறப்ப மாறுறப்ப எல்லாமே மாறும் அடுத்த வாரத்துலேருந்து, அதில் தான் நமக்கு தெரிய வரும், அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். இந்த வாரம் நோ எலிமினேஷன் அப்படிங்கிறதுனால ஒருவேளை டென்ஷன் இல்லாமல் கூட இருக்கலாம்.